காதல் என்னவெல்லாம் செய்யும், எங்கேயும் போகாமல் என்னுடனே இருந்துவிடச் சொல்லி கெஞ்சும். சரி போ என்று கைகளை விடுவிக்கும். போக சொல்லிவிட்டேனே, போகாமல் திரும்பி என்னிடம் வந்துவிட்டால் நன்றாக இருக்கும் அல்லவா என்று எதிர்பார்க்கும். புரிந்து கொள் என்று இறைஞ்சும். ஒன்றும் உனக்கு புரிய வேண்டாம், போய் தொலை என்று சண்டை பிடிக்கும். அன்பின் உச்சியில் கட்டி புரளும், புறம் கணிப்பின் தீயில் நெட்டித்தள்ளும். உன்னைத்தான் ஆதூரமாக விரும்புகிறேன், உன்னைத்தான் அறவே வெறுக்கிறேன். நீதான் பிள்ளையாய் அழுகிறாய், நீதான் பிசாசாய் அழச் செய்கிறாய். உன்னிடம்தான் அடிப்பணிகிறேன், உன்னிடம்தான் ஆதிக்கம் செய்கிறேன். நீதான் தாயாய் ஏந்துகிறாய், நீதான் அநாதையாக்குகிறாய். இது வாசகசாலையின் 354 கவிதை இரவு. இந்த காதல் தின இரவில் நிறை காதல் யாத்திரையின் கவிதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது நான்சியின் குரல். காதலி அப்படியே எழுத்தில் பார்க்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் கார்த்திக். யாத்திரையின் கவிதைகளை படிப்பவர்கள் கண்முன்னே தன் காதலை உணர முடியும். அப்படியானது இவரது எழுத்து. இவரது தமிழ் நடையும் பயன்படுத்தும் சொல்லும் அவ்வளவு அழகியல். இன்று கவிதை இரவுக்காக யாத்திரையின் கவிதைகள். ஒரு நற்காதல் தருவது இனி வேறாரையும் கவர முற்பட வேண்டாம் என்றும் சுதந்திரத்தை. ஒரு நற்காதல் தருவது இனி வேறாரையும் கவர முற்பட வேண்டாம் என்னும் சுதந்திரத்தை. அழகான காதல் என்ன செய்யும்னா, நம்ம கையை விட்டு எங்கேயுமே போகாது, நம்ம கைக்குள்ளேயே இருக்கும். அதே போல் வேறு யார் கையையும் நம்மளை பிடிச்சிக்கவே விடாது. இனிமே நான் யாரையுமே தேட வேண்டாம், இதுவே எனக்கு பரிபூர்ணம், இதுவே எனக்கு திருப்தி, இதுதான் என்னோட எல்லாமோ, இதுதான் என் சந்தோஷம், இதுதான் என் உலகம்னு அங்கேயே நிற்க வைக்கும். அப்படிப்பட்டது தான் ஒரு நல்ல காதல் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நற்காதல் தருவது இனி வேறாரையும் கவர முற்பட வேண்டாம் என்னும் சுதந்திரத்தை. அடுத்தது, அவள் ஒளியை, அவள் பிரகாசத்தை, அவள் பெண் அம்சத்தை மரியாதை செய்யும் ஆண் மனத்தினை காட்டிலும் எவன் வாழ்கொண்டு கீறுவானோ, எவன் பிரியத்தின் குருதியை பருகுவானோ, அவனிடமே அன்புக்கு இறைந்து நிற்பதுவே காலம் காலமாய் பெண் கொண்ட சாபம். எவன் வாழ்கொண்டு கீறுவானோ, எவன் பிரியத்தின் குருதியை பருகுவானோ, அவனிடமே அன்புக்கு இறைந்து நிற்பதுவே காலங்களாய் பெண் கொண்ட சாபம். இது பொதுவாக எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். இதில் அவள்னு இருக்கு, அவள் அவன் இரண்டுக்குமே இது பொதுவான விஷயம்னு நினைக்கிறேன். யார் நம்மளோட திறமைகள்லாம் பாராட்டுறாங்களோ அவங்கள விடவும், யார் நம்மளை அழகின்னு கொண்டாடுறாங்களோ அவங்கள விடவும், யார் நம்மளை ரொம்ப துச்சமாக மதித்து நம்மளை தள்ளிட்டு போகிறாங்களோ அவங்க பின்னாடியே தான் மனசு போகும். அவனோட ஒரு பார்வைக்காக தான் மனசு ஏங்கி நிற்கும். இதுதான் வந்து ஒரு மனுஷனோட மனசு பெற்ற சாபம். இதை வந்து யாத்திரை பிரிவு ஆற்றாமை அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காரு. இந்த பிரிவை தாங்க முடியாமல் அப்படியே எழுத்தில் கொண்டு வந்திருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது.
ஏதும் பேசிக்காமல் உன் குழந்தையை நானும் என் குழந்தையை நீயும் கைமாற்றிக் கொள்கிறோம். பழக்கப்பட்ட அணைப்பினில் சினுங்காமல் கழுத்தைச் சுற்றி கைப்பின்னி தோல் சாய்ந்து கொள்கின்றன பிள்ளைகள். இதுவும் பிரிவு பற்றின ஒரு கவிதை தான். ஆனால் என்னென்னா, பொதுவாக குழந்தைங்க நம்ம கையை விட்டு இன்னொருத்தவங்க கிட்ட, யாராவது தெரியாத ஒருத்தவங்க கிட்ட தூக்கும்போதோ இல்லை அவங்க கிட்ட இருக்க வைக்க நம்ம முயற்சிக்கும் போதோ உடனே வீலு வீல்னு கத்தும், தான் அம்மாவையோ இல்லை அப்பாவையோ தேடும், அந்த கைக்குள்ளே நிற்காது. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் குழந்தைய நீ தூக்கும்போதோ உன் குழந்தைய நான் தூக்கும்போதோ அது அழவே இல்லை, அப்படியே பழக்கப்பட்ட ஒருத்தர் கூட்ட இருக்க மாதிரி அப்படியே தோல் சாஞ்சு படுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தன்னோட வாசனை உன்கிட்டையும் உன்னோட வாசனை என்கிட்டையும் இருக்குது, அதனால தான் இந்த குழந்தைங்க அப்படியே நம்மக்கிட்ட ஒட்டிக்கிச்சு, இது நம்ம குழந்தைங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது கொஞ்சம் பெரிய கவிதை, கவிதைன்னு கூட இல்லை, அப்படியே ஒரு நிகழ்வு. எத்தனை ஆத்மார்த்தமான காதல் என்றாலும் அதனை மதிப்பிழக்க செய்யும் வல்லமை காலத்திற்கு உண்டு. 10 வருடங்கள் ஆகியிருக்குமா நீ அவளை பார்த்து? அவள் கிடைக்காமல் போனதால்தான் இன்னும் அவளையே நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் நினைவில் உலபுபவள் 10 வருடத்திற்கு முந்தைய பெண். அவளை ஒரு சித்திரமாக நீ பதிய வைத்ததினால் அக்காலகட்டத்திய உருவிலேயே உன் நினைவில் தங்கிவிட்டாள். ஒருமுறை அவளை சந்தித்து திரும்பு, இப்போதிருக்கும் உருவம் பதியட்டும். கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்குமான நிர்வாண உண்மைகள் முகத்திலறைந்து இதற்காகவா இவளுக்காகவா காத்திருந்தோம் என அவளிலிருந்து வெளியேறுவாய். சரி என்றான், தேடிச் சென்றான். திருவிழா ஒன்றில் தோல் உயரம் வளர்ந்த மகளோடு வந்து கொண்டிருந்தாள் அவள். உற்று பார்த்தான், அம்சங்கள் எதுவும் அவளில் பிடிபடவில்லை. ஆனால் அவள் அவளேதான். தலையில் நரை தீற்றல்கள், முகத்தில் 10 சுற்று பெருத்த உடல், உலகம் வகுத்த அழகின் இலக்கணங்கள் விட்டு அகன்று இருந்தாள். அவனுக்கு ஒரு கணம் தன்மீதே சிரிப்பாக இருந்தது. இருந்திருக்கிறேன், உண்மைதான் போல, உடல்தான் காதல், அதன் மீதான பிரேமையைத்தான் இருந்திருக்கிறேன். போதும், புத்தி தெளிந்து விட்டேன் என்று அவ்விடம் விட்டு நகர்ந்தான். ஒரே தோன்றியது, தெய்வம் போல பிரகாரத்தில் அமர்ந்திருந்தாள். 10 வருடம் முந்தைய அவளை மனதிலிருந்து கோவிலில் இறக்கி வைத்துவிட்டு தெய்வத்தை எடுத்து காதல் எந்த நாளிலும் கவிதை போல சாஸ்வதம். நரை கூடி நாடி தளர்ந்து தோல் சுருங்கி வனப்பழிந்து நின்றாலும் நீ என் தேவதை. பதின் பருவத்தில் யாரையாவது நம்ம லவ் பண்ணியிருப்போம். இந்த காதல்ன்றது எப்படியா இருந்தாலும், என்ன அன்பாக இருந்தாலும் கூட, முதல் முதல்ல அந்த உருவமும் இந்த முகமும் தான் முதல்ல பதியும். அது அழகை சார்ந்து தான் பதிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு பொது புத்தி எல்லாருக்கும் இருக்கும். அழகுனால தான் நேசிக்கப்பட்டோம், அழகுனால தான் இவன் நேசிக்கப்பட்டிருப்பா அப்படின்ற எண்ணம். இதில் ஒரு பதின்பருவ காதல் இருக்குது. பிரிந்த பிறகு அந்த காதலனுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல்ல, நீ அவளை பார்த்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, அவள் கிடைக்காமல் போனதுனால தான் நீ இன்னும் அவளையே நினச்சிட்ருக்க. ஒருவேளை கிடைச்சிருந்தா அவளுக்கு வயசாகிற அந்த உருவமும் கண்ணுக்கு பதிஞ்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நீ அவளை இந்த காதலிருந்து குறைஞ்சிருக்கும், அதனால் நீ என்ன பண்ணுறனா இப்போ பார்த்து அவள் எப்படி இருக்கா அப்படின்ற உருவத்தை மனசில் பதிச்சுக்கிட்டினா இந்த காதல் உனக்கு மெல்லமாக குறைஞ்சிரும் அப்படின்னு இன்னொரு குரல் சொல்லுது.
அந்த காதலனும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த காதலியை தேடி போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த காதலி முடியெல்லாம் நரைச்சி போய் தோல் சுருங்கி அந்த அழகான அம்சம் எதுவுமே இல்லாமல் முழுசாக மாறி போயிருக்காங்க. அவங்களே தான், ஆனால் வேறு மாதிரி. இந்த உலகம் அழகுன்னு சொல்லுது இல்லையா, ஒருவேளை அழகான கண்கள், இது மாதிரி அந்த எந்த ஒரு அழகும் இல்லாமல் என்னவா இந்த வயது முதிர்ந்த தோற்றத்தோடு இருக்காங்க. அந்த காதலனுக்கு சிரிப்பாக இருக்குது, ஆமாம் போல இருக்குது. இந்த காதல் எல்லாம் வெறும் உடல் தான் போல இருக்குது. இவ தான் மாறி போயிட்டாளே, இவ மேலே எனக்கு இந்த பிரியம் இப்போ வரலையே அப்படின்னு நகர்ந்து போகிறாரு. நகர்ந்து போன பின்னாடி அவளை திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அவங்க அந்த பதின் பருவத்தோட உருவம் அழிஞ்சு இருந்தாலும் கூட நிறைந்த பார்வை அவங்கள அவரை அதை சொல்கிறாரு. இந்த இடத்துல அவரிடம் முந்தைய அவளை மனதிலிருந்து கோபம் தெய்வத்தை எடுத்து கொண்டு வந்தான். அவசில் வந்து இப்போ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டாங்க, தெய்வம் ஆயிட்டாங்க. காதலிலிருந்து தெய்வமாக அவங்கள உயர்த்தி நரைக்கூடி நாடி தளர்ந்து தோல் சுருங்கி தேவதை. எப்படி இருந்தாலும் என்னவா இருந்த நீ எனக்கு தேவதை தான். எப்பவுமே அந்த பொண்ணை தேவதையாக தான் வச்சுருக்கோம். அதுதான் அந்த காதலோட சிறப்பும் கூட. அடுத்த கவிதைக்கு பதில் செய்வதற்கு அன்பென்ன உதவியா, அது நிகழ்தல் அதுவாகத்தான் நிகழும். இது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஆனாலும் கூட இது நல்லா இருக்கு. இப்போது நான் நேசித்தா நீயும் நேசிக்கணும், நான் என்ன செஞ்சாலும் நீ எனக்கு அதை திரும்ப செய்யணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். பதில் அன்பு இல்லாமல் ஒருத்தரால் நேசி அப்படின்னு தான் இவ்வளோ நாள் நினச்சிருந்தேன். ஆனால் யாத்திரையோடு இருக்கும்போது ஆமாம் இல்லை, இது என்ன நீ நான் செஞ்சால் நீயும் செய்கிறதுக்கு இது என்ன உதவியா, இல்லையே அது அப்படியே இயல்பாக நடக்கணும், அது அப்படி தான் நிகழும், இயல்பாக இருந்தால் தான் அது காதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான் இல்லையா, நம்ம செய்கிற மாதிரி நமக்கு அவங்க செய்ய முடியாது. பெண்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அடுத்தது அதுதான். ஒருத்தி அவளுக்காகத்தான் தன்னால்தான் என்னும்போது ஆணின் அழுகையை ரகசியமாக ரசிக்கிறாள், பெருமிதம் கொள்கிறாள், மனமுருகி கருணை கொண்டு அன்பு பெருகி அச்சோ பாவமென சிறிது நேரத்திற்கு அவனை தத்தெடுத்து கொள்கிறாள். அன்புரு எனலாம் அல்லது சைக்கோ என சொல்லலாம். ஒரு ஆண் வந்து எனக்காக தான் அழறான், என்னால் தான் அழறான், என் அன்புக்காக ஏங்குறான், என்னை நினச்சி உருகி போகிறான் அப்படின்னும் போது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். வெளியே சொல்லலைன்னா கூட, ஐயோ நான் அவனை அழ வைக்கல, அவன் எனக்காக அழணும், அவன் எனக்காக வருத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் கூட உள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்காக இவன் இவ்வளோ செய்வானா, எனக்காக இவன் கண்ணீர் விடுவானா அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மாதிரி கர்வமாக இருக்கும். அவனுக்காக அப்படியே ஐயோ பாவம் நீ எனக்காக அழறியே அப்படின்னு அப்படியே பிள்ளையாகவே தத்தெடுத்துக்குவா. இது அன்புன்னு சொல்லலாம், சைக்கோத்தனம்னு சொல்லலாம், கரெக்டு தான், அப்படி தான் சொல்லியிருக்காரு.
அடுத்து, முழு நிலா பொழியும் இரவொன்றில் தன் நிறைவேறா காதல் குறித்து, காதலன் குறித்து கண்கள் விரிய கதை சொல்லி பின் என்ன நினைத்தாலோ, பரவாயில்லை, அந்த காதல் நிறைவேறியிருந்தால் நீ கிடைத்திருக்க மாட்டாய்தானே என்றாள். எதுவும் பதில் பேசாமல் அவளை அவளின் பழைய காதலோடு சேர்த்து அணைத்து கொள்வது மட்டுமே சரி என்று பட்டது. முதல் காதலை விட அதுக்கு அடுத்தடுத்து வாய்க்கிற காதல்கள் ரொம்ப இனிமையானது. இந்த கவிதை அப்படியான ஒரு இனிமையான ஒரு நிகழ்வை தான் சொல்லுது. ஒரு இரவில் வந்து காதலன்ட்டு என்னவெல்லாம் பேசலாம், நம்மளோட எதிர்காலம், இல்லை அவன் மேலே நம்ம வச்சிருக்க லவ், இல்லைனா காமம், இப்படி நிறையா இருக்கும். ஆனால் முதல் காதலை கடந்து வந்தவங்களுக்கு தன்னோட முதல் காதலை பற்றியும் பேசணும் போல இருக்கும். அதை பற்றி நிறைய புலம்பினாலும், அவனுக்காக இவன் மடியில் விழுந்த அழுதாலும், கடைசியாக அவள் சொல்கிறா, பரவாயில்ல, அந்த காதல் அப்படியே நிலச்சிருந்தா நீ எனக்கு கிடைக்காம போயிருப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த காதலியை அப்படியே அந்த காதலோடு அணைச்சிக்கிறது, அப்படி அணைச்சு கொள்கிற கைகள் பெண்களுக்கு வரும். அடுத்ததும் கொஞ்சம் பெரிய கவிதை. தன்னை உயிராய் நேசிப்பவனிடம், என்னால் உன்னை காதலிக்க முடியாது, உன் காதலை மதிக்கிறேன் என்றாள். அவன் அவளுடைய முடிவை மதித்தான். பின் ஒரு நாள் இருவரும் சேர்ந்து தேநீர் அருந்துவதற்காக நேரம் இடம் குறித்தார்கள். மாலை நேரம், அவள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னவாகவே வந்து சேர்ந்திருந்தாள். அவனிடமிருந்து அழைப்பு வந்தது. இப்போது தன்னால் வர முடியுமா என்பது தெரியவில்லை என்றான். அலுவலில் சிக்கிக்கொண்டான். சந்திப்பை ஒத்திப்போட சொன்னான். அவனால் இப்போது வரவே முடியாது என்று நன்கு தெரிந்த பின் அவனுக்காக தேநீர் கடையில் இரவு வரை காத்திருந்தாள். இரவின் முன்மத்தியில் குறுஞ்செய்தி அனுப்பினாள். நான் கிளம்பட்டுமா? அடுத்த சிறிது நேரத்தில் அடித்தோடி அறக்க பறக்க வந்து சேர்ந்தான். தன்னுயிர் பெண் அவளை காக்க வைத்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்களில் நீர் அரும்ப நின்றான். நான் தான் உங்களை போக சொன்னேனே, ஏன் எனக்காக காத்திருக்கீங்க, அதுவும் இவ்வளோ நேரம் தனியா? மாபெரும் குற்ற உணர்வுக்குள் உள்ளிருந்தான். உங்கள் இந்த சுயவதை என்னை கலங்கடிக்கத்தானா? இல்லை, என்னால் உனக்கு பரிபூரணமாக தர முடிந்தது இந்த காத்திருப்பை மட்டும்தான். காதலுக்கு பல ரூபம். இந்த கவிதைக்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை. முதல்ல இந்த காதல் வந்து, என்னால் உன்னை பதிலுக்கு காதலிக்கெல்லாம் முடியாது, ஆனால் உன் காதலை நான் மதிக்கிறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி விலகியிருக்காங்க. அந்த முடிவையும் அப்படியே அந்த காதலன் ஏற்றுக்கிறான். பின்னாடி ஒரு நாள் சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தேநீர் நேரத்தை குறித்திருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவரால் வர முடியல, ஆனாலும் கூட அவங்க காத்திருக்காங்க, வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் காத்திருக்காங்க. நேரம் போன பின்னாடி நான் கிளம்பட்டுமானு கேட்கும்போது, இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டோமே, நம்ம நேசித்த பெண்ணை இவ்வளோ தூரம் அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டோமேன்னு அடித்து பிடிச்சிட்டு ஓடி வரும்போது அவங்கக்கிட்ட இருக்க ஒரே ஒரு பதில் தான், என்னால் உனக்கு இதை மட்டும்தான் கொடுக்க முடியும், இந்த நேரத்தை உனக்காக நான் காத்திருக்கிறத அப்படின்னு.
இந்த ஐ லவ் யூ சொல்லிக்காமலே சில காதல்கள் பகிரப்படுது இல்லையா, இது அப்படி ஒரு வகை. காதலுக்கு பல ரூபம், காத்திருக்கிறது கூட காதல் தான். ஒருத்தி உன்னை விட அழகாக இருக்கிறாள், ஒருத்தி உன்னை விட உயரமாக இருக்கிறாள், ஒருத்தி உன்னை விட கோபமுறுபவளாக இருக்கிறார், ஒருத்தி உன்னை விட அன்பாக இருக்கிறாள், ஒவ்வொருத்தியும் உன்னை விட ஏதோ ஒன்றில் சிறந்திருக்கிறாள் அல்லது உன்னை விட ஏதோ ஒன்றில் குறைபட்டு இருக்கிறாள். நான் தான் நீயே அளவுகோலென எல்லாவளிடமும் உன்னையே பற்றி கொண்டலைகிறேன். நினைவில் உன்னை தவிர்த்து விட்டு மற்றொருத்தியை அணுக முடியாததான் என் ஜென்ம சாபல்யமடி கண்மணி. இந்த கவிதையில் தன் கண்மணியை அளவுகோலாக நிறுத்தியிருக்காரு. அவள் எப்படி இருக்கா, இவ எப்படி இருக்கா, எப்படினாலும் உன் கூட சம்மந்தப்படுத்தி தான் நான் யோசிச்சுக்கிறேன். உன்னை தவிர உன்னை விட்டுட்டு என்னால் வேற எதையுமே யோசிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நீ தான் நிறைஞ்சிருக்க, எல்லாமே எனக்கு நீ தான். யார் கூட யோசித்தாலும் எந்த பெண்ணை பார்த்தாலும் இவ இப்படி இருப்பாளோ, இவளை விட இவ சிறந்தவளோன்னு எனக்கு நீ தான் அளவுகோல் அப்படின்னு இந்த கவிதையில் சொல்லியிருக்காரு. காதல் இப்படியானது தான், நம்ம எங்கே இருந்தாலும் அதனோட தன் காதலனையோ காதலியோ தொடர்பு படுத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவன் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த நேரத்தில் அவள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்க தோணும். கடைசியாக இது பிரிவு பற்றின ஒரு கவிதை. இந்த கவிதை இரவு இந்த கவிதையோடு முடிக்கிறேன். அழைக்க நினைத்து அலைபேசியில் உன் எண் தேடி, பின் தொடுதிரையை அணைத்து வைப்பதின் அன்றாட செயலடி, திரும்பி வருவதென்றால் நீயே வந்திருப்பாய்தானே. அழைக்க நினைத்து அலைபேசியில் உன் எண் தேடி, பின் தொடுதிரையை அணைத்து வைப்பதின் அன்றாட செயலடி, திரும்பி வருவதென்றால் நீயே வந்திருப்பாய்தானே. நம்மளை விட்டுட்டு போனவங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணணும் போல இருக்கும். அவங்களோட நம்பரை தேடி தேடி எடுத்து பேசலாமா அப்படின்னு முயற்சிப்போம். ஆனாலும் உடனே அந்த எண்ணம் வரும், நம்மக்கிட்ட சேர்ந்து இருப்பாங்கன்னா, நம்மக்கிட்ட திரும்பி வருவாங்கன்னா, அவங்களே வந்திருப்பாங்க தானே, நம்ம போய் திரும்ப கூப்பிடுறது அவங்களுக்கு தொந்தரவு ஆகிடாதா அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்படி ஒரு பிரிவு இல்லாத காதல் எல்லாருக்கும் வாய்க்கட்டும். இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இரவு வணக்கம்.